Assalamu alaikum. Welcome back to Easy Cook with Mila. சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான மட்டன் ஃப்ரை ரெசிபி தான். இந்த மட்டன் ஃப்ரை ரெசிபி வழக்கமா என் வீட்டில் நான் செய்யக்கூடிய மெத்தட்ல தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். இது சிம்பிள்ங்கிறதையும் தாண்டி ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி. இதை வந்து போன்லெஸ்ல செய்யறதை விட போன்ஸோட நீங்க செய்யும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த சூப்பரான மட்டன் ஃப்ரை ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சிம்பிளான மட்டன் ஃப்ரை செய்யறதுக்கு நான் அரௌண்ட் லைக் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். போன்ஸோடு சேர்த்து செய்யும் போது இந்த ஃப்ரை உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் கலருக்காக, ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட வந்து ஒரு பெரிய தக்காளியை நான் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம கிரைண்ட் பண்ண அந்த தக்காளி அந்த மிக்சர் ஜாரி அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மட்டன் வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறதுனால ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. இப்போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 4 விசில் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் போட்டு எடுக்க போகிறோம். ரொம்ப மட்டனை வந்து ரொம்ப அதிகமாக வேக விட்டுறாதீங்க. பீஸ் கலந்து போகக்கூடாது, பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் ஒரு 75% வந்து மட்டன் வெந்தாவே போதும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணி அளவுலாம் கரெக்டாக இருக்குது. நல்லா வற்றி மட்டனுமே வந்து ஒரு 75% வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு கடாயை எடுத்துக்கலாம். நல்லா அடிக்கனமான கடாயை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மட்டன் ஃப்ரை பண்ண தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அதிகமாக ஆயில் வேணானா நீங்கள் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். பட் கொஞ்சம் நிறைய ஆயில் சேர்த்து பொரிக்கும் போது தான் நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ இந்த மட்டன் ஃப்ரைக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரசம் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் பக்கத்தில் வந்து ரசமும் செஞ்சிட்ருக்கேன். அந்த ஆயில் சூடு வந்த பிறகு அது கூட இந்த வேக வச்ச மட்டனை வந்து சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோடைய சேர்த்து கொடுங்க. ஸோ மசாலாவும் பாருங்கள் நமக்கு வந்து நம்ம சேர்த்த தண்ணி அளவுக்கு நல்லா சுண்டி நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஸோ நம்ம தக்காளி சேர்க்கறதுனால நல்ல ஒரு அந்த ஃப்ரைக்கு வந்து நல்ல ஒரு டேங்கினஸும் கொடுக்கும். இப்போ இதை சேர்த்து அடுப்பை வந்து கொஞ்சம் நேரம் ஹையில் வைங்க. அதுக்கப்புறம் மசாலா நல்லா குறைய ஆரம்பித்த பிறகு மீடியமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ வெறும் மட்டன் பீசஸை போட்டு ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி லைட்டாக நம்ம கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த மசாலா எல்லாமே எவாப்ரேட் ஆகிரும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு தோசை திருப்பி இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நல்லா சுரண்டி சுரண்டி நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் மசாலா வந்து விட விட அடியில் அப்படியே செட்டில் ஆகிட்டே வரும். அதை வந்து இந்த நம்ம ஸ்பாட்டில் வச்சு நல்லா ஸ்க்ராப் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து அந்த மட்டனோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அயன் கடாய் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. ஸோ அயன் கடாய் இருந்தால் அயன் கடாய் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மட்டன் ஃப்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மசாலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுண்டிகிட்டே வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சுண்ட சுண்ட நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி அதை ஃப்ரை பண்ண பண்ண இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இதுக்கு முந்தின ஸ்டேஜ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மட்டனை ரொம்ப வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும் போது பீசஸ் வந்து செதறிடும். ஸோ அதனால் ஒரு 75% மட்டும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசம் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இது. கண்டிப்பாக இந்த மட்டன் ஃப்ரையை நீங்கள் தான் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் அண்ட் தாட்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். If you like this video, please subscribe, like, share, and don't forget to click the bell icon.